வணக்கம், நான் உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதான் பலாப்பட்டி, பலாப்பட்டிம்பாங்க. அதாவது பலா இல்ல பிளா, அதாவது பனை ஓலையை பிழந்து செய்யப்பட்ட பெட்டின்னு சொல்லுவாங்க. இதுலதான் அந்த காலத்துல எல்லாருமே பண்டம் வாங்கி சாப்பிடுவாங்க. பிளாப்பட்டியும் பண்டம்னே ஒரு கதை சொல்லலாம். ஒரு 30 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த பிளாப்பட்டியை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா என்னைக்கு வாங்கிட்டு வரும் இந்த பண்டம், மாமா என்னைக்கு இந்த வாங்கிட்டு வரும் இந்த பண்டம்னு பாப்பாங்க. அந்த காலத்துல ஒரு கிலோன்னு கிடையாது, ஒரு சேரைன்னு சொல்லுவாங்க. ஒரு சேரை, ஒரு வெயிட்ங்கிறது ஒரு சேரை, ஒரு சேரை பண்டம் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. ஊருக்கு போகும்போது எல்லாம் பண்டங்களை வாங்கிட்டு வர்றது, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பியூரான கடலை நெல்ல தயாரிச்சாங்க, சுத்தமான நெய்யில தயாரிச்சாங்க. இன்னைக்கு இந்த கலாச்சாரம்லாம் போய் வெறும் சீனி மிட்டாய் கடைகளா போச்சு. லட்டு பார்த்தா சீனி, பாதுஷா பார்த்தா சீனி, சோன் பப்படி பார்த்தா சீனி. அவ்வளவும் சுகர் வியாதிக்கு வந்த முதல் காரணமே இதுதான். இந்த மாதிரி கடைகளை மறந்ததுதான் காரணம். இந்த பிளாப்பட்டியில மிச்சர், காரச்சோவு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் சோத்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க, அல்லது தேன் குழல் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அரிசியும் உளுந்தையும் அரைச்சி புளிக்க வச்சு ஒரு சட்டியில அப்படியே ரிங் ரிங்கா விட்டு, அதுக்கப்புறம் சீனி பாகுல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சீனி பாகு கிடையாது, கருப்பட்டி பாகு. இது பாத்தீங்கன்னா கருப்பட்டி பாகு. இந்த கருப்பட்டி பாகுல ஊற வச்சு சுக்கும் போடுவாங்க. கருப்பட்டி மட்டும் சாப்பிடக்கூடாது, சுக்கு இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டு சுக்குல ஊற வச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது முந்தி எல்லாரும் வாங்கி சாப்பிடாத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க, கிடைக்கவே கிடைக்காது. இந்த பலாப்பட்டியில இந்த பண்டம் வருதுனாலே குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாரும் மறந்துட்டோம். மறந்தது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தமிழன் அடையாளம் இப்படிதான் அழிச்சோம் நாம. இந்த பலாப்பட்டி காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 2 ரூபாய் தான் பண்ணுறது. பாத்தீங்களா, ஒரு மரத்துல இருந்து செடி எடுத்து இவ்வளவு அழகா பண்றதுக்கு 2 ரூபாய் தான் கூலி. காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். இதோட டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாரும் கேரி பேக் வாங்கி நாட்டை கெடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிளாப்பட்டிகள் மீண்டும் வரணும். இந்த மாதிரி நல்ல கடைகள்ல இந்த மாதிரி டேஸ்டான விஷயத்தை சாப்பிடணும். இதோட அழிவுக்கு இன்னொரு காரணம் சொல்லலாம். இந்த மாதிரி திங்ஸ் இது கருப்பட்டியில செஞ்சிருக்காங்க, நாளடைவுல இந்த கலர் வர்றதுக்காண்டி கலர் பொடி சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பண்டங்கள் எல்லாம் ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில செஞ்சதுனால மக்கள் இதுல குவாலிட்டி இல்ல, சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்காம போயிட்டாங்க. நம்ம தான் நம்ம தொழிலை புரிஞ்சுக்கணும். அதனால இனிமேல் சுத்தமான கடலை நெல்ல போடணும், சரியான கருப்பட்டியில கொடுக்கணும். விலை கூடணும்னு பரவாயில்ல, கண்டிப்பா வாங்குவாங்கிற நம்பிக்கை கடைக்காரங்களுக்கு வரணும். நம்மளும் அதே மாதிரி விலை கூடணும்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நல்ல தமிழ் பண்பாடு உள்ள தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள இந்த மாதிரி ஸ்வீட் வரணும். பழைய காலத்து எங்க அப்பாவையும் தாத்தாவையும் என் மாமனையும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும். நன்றி. உங்கள் கிருஷ்ணகுமார், திருநெல்வேலியிலிருந்து.